அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆரலி அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, டிகிரி ஸ்டாண்டர்ட் ஆரம்பம் வச்சாச்சு. சிவிலுக்கு மட்டும் நான் டிப்ளமோ போடல. அது யாராச்சும் சிவில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும் சொல்லுங்கள், டிகிரிக்கும் டிப்ளமோக்கும் நம்ம ஆன்சர் கீ போடுவோம். இல்லை பார்த்தீங்கன்னா நிறையா சென்டர்லாம் கொடுத்துட்டாங்க ஆன்சர் கீ, ஸோ அதனால தான் நம்ம போடல. ஸோ ஜிகேவும் போட்டாங்க, இருந்தாலும் நம்ம சேனலில் போடணும்ல கண்டிப்பாக. டிகிரின்றது காமன்ல. ஸோ டிகிரி 30ஆம் தேதி நடந்த எக்ஸாம் தான், 1080 GS ஆன்சர் கீ தான். ஸோ நம்ம இதில் வந்து தவறுகள் இருக்கலாம் கண்டிப்பாக, சரியா? இல்லைன்னா தவறுகள் இல்லாமல் யாருமே கிடையாது, தவறுகள் இருக்கலாம். நிறைய பேர் வந்து ஆன்சர் கீழ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ நல்ல விஷயம். இதே வந்து எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாமே வந்து நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆல்ரெடி ரிசல்ட் எப்போ வரும் எல்லா வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், அடுத்தடுத்து என்ன எக்ஸாம் போகுது, அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரி, ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடி 301, சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆன்சரை மட்டும் அப்படின்றத சொல்லிடுறேன். பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு மனப்பாடம் செய்தல் பரிந்துரைக்கப்படவில்லை, ஏனெனில் இது அறிவு வளர்ச்சி, சமூக திறன்கள் மற்றும் பயன்பாட்டை அனுமதிக்காது, சரியா? ஆப்ஷன். அதே மாதிரி 102 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளத்தை மூடிய முற்றிலும் உறவில்லாத பனிக்கட்டின் மீது ஓய்வில் இருக்கும் ஒருவர் கரையை எதன் பயனால் அடைவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதி. ஸோ இது வந்து டென்டேட்டிவாக தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், அதனால வந்து இது தப்பு சார் அது தப்பு சார் அப்படின்றத விட இதுதான் சார் கரெக்டு இந்த கொஸ்டினுக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க, நல்லது, சரிங்களா? ஓகே. அமில வலிமையின் அடிப்படையில் பிறகு எது சரியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி, அசிட்டிக் அமிலம், டைஹைட்ரோ ட்ரைக்ளோரா. 104, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மரபணுக்கள் ஒரே குரோமோசோமில் உள்ள மூலப்பிணைப்பில் ஒன்றாக இருக்கும் இயல்பு பல தலைமுறைகளுக்கு மரபுரியாக இருக்கும், இதை தொடர்புடையது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபணு இணைப்பு. ஸோ ஜிஎஸ்ல எல்லாருமே எவ்வளவு போட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜிஎஸ் மேக்ஸ். திட்ட கமிஷனுக்கு பதிலாக நிதியாக கொண்டு வரப்பட்ட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார திட்டமிடல் பரவலாக்கம், சரியா? ஓகே. அடுத்து May 2 to 3, 2023 வரை காலநிலை மாற்றத்தின் குறித்த பீட்டர் பேஸ் காலநிலை. ஸோ இது எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெர்லின் ஜெர்மனியில தான் நடைபெற்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பின்வரும் எந்த 4 ஜனநாயக நாடுகளின் குழுவானது நாற்கர பாதுகாப்பு உரையாடல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து அதாவது டிப்ளமோ எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா இந்ததுக்கு நீங்க கரெக்டா, இந்த ஒரு க்வெஸ்சனுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஏன்னா அதுல என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் அதோட குவாட் மாநாடான மினி மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு டிப்ளமோ க்வெஸ்சன்ல கேட்டிருந்தாங்க. இங்க வந்து அது எந்த நாடுகள், இதுக்கு வந்து நீங்க தான் ஆன்சர் பண்ணிருக்கணும். மிஷன் சக்தி 2022 என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் எழுதின ஒரு எழுத்திட்டம். அடுத்து 109, 2023 எந்த இந்திய கடிதவாக சர்வதேச புள்ளியியல் பரிசை பெற்றார்னா, சி ராதாகிருஷ்ணா ராவ். 2011-12 இந்திய ரயில்வே நெட்வொர்க்கோட மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா 67,368. பட் உங்களுக்கு இது வந்து ஆப்ஷன் ஏயும் வச்சுக்கோங்க, ஆப்ஷன் பி வச்சுக்கணும், சரிங்களா? ஆப்ஷன் ஏயும் வச்சுக்கோங்க, ஆப்ஷன் பியும் வச்சுக்கோங்க. ஸோ என்னன்னா, உங்களுக்கு நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 67,368 அப்படின்றது ஓவராலா பாத்தீங்கன்னா இதுதான் வரும். பட் எது ஆன்சர் அப்படின்றத நீங்க கரெக்டான ஆன்சர் மட்டும், இது டவுட் க்வெஸ்சனா வச்சுக்கோங்க, 110 வந்து டவுட் க்வெஸ்சனா வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து 2011 மக்கள் தொகை அளவில் இந்தியாவில் அதிக பழங்குடி மக்களை கொண்டது எதுன்னு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேசம். ஒரு நீண்ட குறுகிய மற்றும் ஆழமட்ட நீர்நிலையிலே வண்டல் படிவு அப்படின்றது எதுன்னு பாத்தீங்கன்னா, புவிக்கீழ் வளைவுகள். அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின் நிலையம் எங்க அமைந்துள்ளதா, குஜராத். எங்க? குஜராத். இந்தியாவில் கிமு 3ஆம் நூற்றாண்டில் எந்த மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் நாட்டின் மொழியான பிராகிருத மொழி. எந்த மொழி? பிராகிருத மொழி. முகமது துக்ளக், ஸோ அவரது ஆட்சியின் போது டேஸ் ஆற்றின் பாதை, எந்த ஆற்றின் பாதைன்னா, கங்கை ஆற்றின் பாதையை தடுப்பதன் மூலம் செயற்கை ஏரியை உருவாக்கினார். அடுத்து 116, ஸோ சிந்து நாசமணி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும், ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டானது. இதில் தவறு எதுவும் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், சரிங்களா? தவறு எதுவும் இருந்தால் கண்டிப்பாக வந்து மன்னித்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் 117,
இன்னொரு எது பன்முகத்தன்மை கருத்தை சிறப்பாக விரிவாக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு குழுவின் உறுப்பினர்களே உள்ள ஒற்றுமைகள் அப்படின்றது வராது, இரண்டு நபர்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் அப்படின்றது தான் வரும். ஆப்ஷன் ஏ. பொதுநல கூட்டுக் கொள்கை பற்றாளர், மதச்சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய சொற்கள் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டதுன்னா 1976 42வது இதான் மினி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்று அழைக்கப்பட்டது. பண மசோதா நிதி மசோதா இடையே உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏபிசி எல்லாமே சரிதான். அடுத்து 120, சமீபத்தில் தேர்தல் ஆணையம் அனைத்து அரசியல் கட்சிகளும் மாதிரி நடத்தை விதிகளை அறிவித்தது எந்த பிரிவின் கீழ் அறிவித்ததுன்னா ஆர்டிகல் 324, இதுதான் வந்து அதாவது தேர்தல் கமிஷனை பற்றியது. ஓகேவா, எலெக்ஷன் கமிஷனை பற்றியது. எந்த அறிக்கைகள் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 & 2 ஏதான். அடுத்து இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்களை பொறுத்தவரையில் பின்வரும் கூற்றுகள் எவை உண்மையானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது உண்மையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 3, 4 1, 3, 4 தான் சரியான. உண்மையான பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக பண பணங்களை மாற்றாக ஒரு கருவியாக இந்திய அரசு ஜாம் ட்ரீட்டினே பயன்படுது. ஜாமின் முழு வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜன்தன் ஆதார் மொபைல், ஜன்தன் ஆதார் மொபைல். இந்திய அரசாங்கத்தின் பின்வரும் எந்த நலத்திட்டங்கள் நிதி உள்ளடக்கத்தை ஊக்குவிப்பதில் குறிப்பாக கவனம் செய்யுது? பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. அடுத்து 125வது கொஸ்டின், ஒத்துழையாக்கம் தொடர்பானவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏபிசி. 126, காமராஜரோட பங்களிப்புகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 1, 2, 3 ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சைமன் கமிஷனுக்கு எதிராக போராட்டத்தின் போது யாரு லாலா லஜபதி ராய் தடியடி உத்தரவிட்டார் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஏ ஸ்காட், ஜேம்ஸ் ஏ ஸ்காட். அடுத்து 128, யாது மூரே யாவரும் கேளு, அதுக்கப்புறம் வரங்கக்கூடிய 2வது லைன், தீதும் நன்ற பிறதர வாரா, தீதும் நன்று பிறதர வாரா இதுதான் சரியானது. அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பொறுத்து என்னது ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 130, 130க்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சங்ககாலத்து பெண்கள் நிலை, ஆப்ஷன் டி. 131 என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 132 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெடி டிஎன் 2.0, ரெடி டிஎன் 2.0. 133 என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு, சோழர்கால குடவாளை முறை பற்றி கூறுகிறது. அடுத்து 134, 134 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 135 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 135 போல மிஸ் ஆயிருச்சு. ஸோ அப்படி வந்து மேக்ஸ்ல வர்றது சரிங்களா, 136, 136 இருந்து மேக்ஸ்ல வர்றது. மேக்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் சரியா. அடுத்து 149, 149 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 150, 150 இயற்கையா தன்னிச்சையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆற்றல் உள்ளீடு இல்லாமல் எந்த அமைப்பும் கிளர்ந்த நிலைக்கு வராது. அடுத்து இந்த ஐடியல் ஹீட் என்ஜின், இது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா, அதே கொஸ்டின் சயின்ஸ்லயே கேட்டிருக்காங்க, 5600 ஜூல். அடுத்து நீரழிவு நிலையில் கண்டறிய உருவாக்கும் கீட்டோன் பகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிடைல் சிஓஏ. அடுத்து பூச்சிக்கொல்லிகள், 153க்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாத்து, வாத்து. அடுத்து ரஷ்யா உக்ரைன் போர் போது ரஷ்யாவின் ஆதரவுடன் ஒரு தனியார் நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாக்னார் குழு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023 தேசிய விளையாட்டு தியான்சந்த் எதுனா எதுக்கு பூப்பந்து விளையாட்டு. 156, உச்ச நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, இது வந்து கரண்டா பேர்ச்சு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான கொஸ்டின். இன்றைய இமயமலை என்பது எதை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி, இந்து ஆஸ்திரேலியா புவியோடு தட்டு. களிமண் நிறைந்த மகாராஷ்டிராவின் கரிசல் மண் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசால்ட் பாறையின் வானிலை சிதைவின் விளைவாகும். தென்மேற்கு பருவமழை, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டானது. 159, 160க்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிபார்ஜ். அடுத்து 161, ஐக்கூ யார் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெகுசராய். 162 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி. 163 என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து 164, மதச்சார்பின்மை பற்றிய உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி. 165 என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய பாகிஸ்தான் வடமேற்கு இந்தியாவின் பகுதிகள். 166 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
போத் ஆஃப் த அபோ. போத் ஆஃப் த அபோ. பணியிடங்களில் பாலியல் துன்பத்திலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கான முன்முயற்சி உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துள்ளது. அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, விசாக ராஜஸ்தான் மாநிலம் ஆகியோருக்கு தான் வழங்கப்பட்டது. இந்திய அரசியலமை கீழ்கண்ட விதிகளில் எது கல்விக்கான உரிமை? ஆர்டிகல் 21A, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம். எத்தனை உறுப்பினர்கள் கொண்டிருக்கும்? 4 உறுப்பினர்களை கொண்டிருக்கும். 1990களுக்கு பிறகு, சோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியார் துறை முதலீடு. அடுத்து 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் அரவிந்த் பனகாரியா. சோ இந்த கொஸ்டின் நம்ம வீடியோல நான் சொல்லியிருந்தேன். இந்த கொஸ்டின் நம்ம ஜிஎஸ் வீடியோ போட்டப்ப இதை வந்து நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், தரமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நிதிக்குழு நிதி ஆணையத்தை பற்றி. இந்த கொஸ்டின்லாம் பாத்துட்டீங்கன்னா சப்பு கண்டிப்பா இது கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுல ஆன்சர் போட்டிருக்கீங்க. நான் ப்ரீவியஸே எப்படி இருந்திருக்கு, இப்போ எப்படி இருக்கு, யார் அடுத்த தலைவராக வருவாங்க, முத கொண்டு நான் இந்த கொஸ்டின் சொல்லியிருந்தேன். இது உங்களை பார்த்தா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் அடிச்சிருப்பீங்க. அடுத்து, தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 1961. நான் அந்த வீடியோ கூட காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு ப்ரூஃபோட கூட நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஏன்னா தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நம்ம சொன்னது ஃபுல்லாகவே வந்திருக்கு அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் அந்ததுக்காண்டி தான் சொல்கிறேன், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக. நான் ஏன் அதுக்காண்டி இதை காட்டுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து நம்ம கரெக்டா கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்றேன். நம்ம வந்து ஏனோ தானோ அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து என்னைக்குமே வந்து பண்ண மாட்டோம். இந்த கொஸ்டினை அவ்வளவு எலாபரேட்டா நான் பண்ணியிருந்தேங்க. இந்த கொஸ்டின் நம்ம வீடியோ பார்த்துட்டு போயிருந்தாலே கண்டிப்பா என்ன பண்ணிருக்கலாம், அவங்களால வந்து இந்த மார்க்குக்கு நம்மளோட இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் ஏன் காட்டுறேன்னா, நம்ம நடத்தின இப்ப தமிழுக்கா இருக்கட்டும், இதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம நடத்தினது வந்திருக்குங்க கண்டிப்பா. சோ அந்த ஒரு ரீசன் தான். கொஞ்சம் பொறுமையா பாருங்க, நான் இது ஏன் சோ எப்படி நம்ம வந்து இதே மாதிரி அடுத்து நம்ம கண்டிப்பா கொண்டு போவோங்க. நீங்க பாருங்க, இந்த இது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் நீங்க வந்து கண்டிப்பா வந்து பாத்திருந்தீங்க அப்படின்னா, 16வது நிதிக்குழுவோட தலைவர் அப்படின்றத நீங்க பாத்திருந்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் நீங்க கொடுத்துருப்பீங்க. சோ நான் ஏன் சொல்றேன்னு புரியுதா, நம்ம போட்டதுக்கு மேக்சிமம் வந்திருக்குங்க. தமிழா இருக்கட்டும், ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், நம்ம கொடுத்ததுல இருந்துதான் வந்திருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காண்டியான தயவு செய்து என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடும். நம்ம வந்து எல்லாமே எடுத்தவங்க வந்து எல்லாம் ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம், அண்ணா யூனிவர்சிட்டி கஷ்டமா தான் வரும்னு சொல்லியிருந்தோம், பேட்டர்ன் மாறும்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம், ஹால் டிக்கெட் எப்போ வரும்னு சொல்லியிருந்தோம், இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்ம நிறைய பேர் நிறைய விஷயத்த நம்புறோம், பட் உண்மையை சொல்றவங்க சேனலாம் நம்ம நம்ப மாட்டேன்றோம். அந்த ஒரு ரீசன்காண்டி தான் சொல்றேன், தயவு செய்து பாத்துக்கோங்க. அந்த ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் போட்டிருக்கலாம், நம்ம வீடியோ பார்த்துட்டு போயிருந்தோம். 173 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். 174 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். அடுத்து 175 என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெப்போ ரேட் விகிதம், இதான் கரெக்டான ஆன்சர். 176 இந்திய புரட்சிகாரனி ரயில் கொள்ளை, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 177, சோ 177 வந்து நமக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, ஆப்ஷன் பி தான் வரும்னு நினைக்கிறேன், பட் இது டவுட் கொஸ்டின் அப்படின்றத வச்சுக்கோங்க, சரியா? 178, சோ இது வந்து பாத்தீங்கன்னா, இது ஜிஎஸ் கிளாஸ் நம்ம போட்டிருந்தோம், அதை நீங்க பாத்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கோம். 10th இருந்து தான் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம், டாக்டர் சச்சிதானந்தா சின்கா. அடுத்து, அம்பேத்கர் 1927 எங்கன்னு பாத்தீங்கன்னா, மகாத் என்ற இடத்துலதான் இது பண்ணியிருப்பாரு. 180 என்னன்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரம் பிள்ளை. 180 சிதம்பரம் பிள்ளை. அடுத்து, திருக்குறள் ஏன் இன்றும் பொருந்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு உண்டான, ஏனெனில் அடிப்படை மனித இயல்பு தெரிதாக மாறவில்லை, திருக்குறள் குறிப்பிட்ட சிக்கல்களில் கவனம் செலுத்தாமல் மனித இயல்பு தொடர்பான. சோ இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் பி அண்ட் சி தான் வரும் அப்படின்றத நினைக்கிறேன். பி அண்ட் சி தான் வரும், இதுவும் டவுட் க்வெஸ்சன் வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா இது பொதுவான கருத்துக்களை தான் பேசியிருக்கோம், அதே மாதிரி இப்ப மாறி வரும் தேவைகளையும் பேசியிருக்கனால ஆப்ஷன் பி தான் வரும், டவுட்டாவே வச்சுக்கோங்க. அடுத்து, சாரி, ஏ மட்டும்தான் வரும். சரிங்க,
டவுட் வச்சுக்கோங்க. ஏவும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சரியா. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்னன்றத சொல்லிடுங்க. 182 என்னன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை, 182 சிவகங்கை. 183 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 183 ஆப்ஷன் சி. 184 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 185 என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 186 என்னன்னு பாத்தீங்கன்னா 54. 187 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம்பெற்றவர்கள். அடுத்து 188, திருப்பி 154 தப்பா எடுத்து வச்சிட்டாங்க. அடுத்து 188. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் டிஎன்ஏ இது எதுக்கு எதுக்காக மிஸ் ஆகுதா, சுகாதாரம் தொடர்புடையது. அடுத்து 189 என்னது மேக்ஸ். ஸோ ஓவராலா ஜிஎஸ் முடிச்சாச்சு. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் டிஎன்பிசியில் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 2000 வேகன்சி கிட்ட வரப்போகுது. ஸோ அதுக்குண்டான ஒரு மெட்டீரியல் நம்ம ஆல்ரெடி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்க்கு வாங்கினவங்களா இருந்தீங்கன்னா தேவை கிடையாது. பட் இப்போ யாரும் புதுசாக நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்களா, அவங்க இந்த வெப்சை இந்த மெட்டீரியல்லாம் வேணும் தமிழ்லேருந்து நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ மெக்கானிக்கல்ஸ் இந்த மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல வச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, rlaacademy.com இந்த வெப்சைட்ல போயிட்டு பே பண்ணிட்டு PDF ஃபைல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ டிலே பண்ணாதீங்க சரியா. ஓகே, ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு மேக்ஸ் எல்லாமே டிகிரி ஆன்சருக்கு வர ஆரம்பிச்சிடும். தயவுசெய்து என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.